அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டீச்சர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, டைப்ரைட்டிங் வந்து ஒருத்தவங்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா, இது சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆரம்பிக்க முடியும். அதுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. இது எப்படின்னா, 5 வருஷத்துக்கு ஒராட்டி தான் போடுவாங்க. 2020 வந்து போடுறதா இருந்தது, கொரோனா காலம்னால இப்போ வந்து 2021 வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இதை பற்றி எப்படி அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 1/6/2021 கணக்குப்படி உங்களோட வயசு வந்து எவ்வளோ இருக்குன்னா, 25 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதாவது 25 நடந்து கொண்டு இருக்கு, 24 அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 25 முழுமையாக வந்து என்னென்னா பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும். இதுதான் வந்து முதல் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. செகண்டு, கல்வி தகுதி என்ன அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும், மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு இணையான படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிகுலேஷனில் அதற்கு இணையான படிப்பில் வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது வந்து ரெண்டாவது குவாலிஃபிகேஷன். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட்டச்சில் ஆங்கிலம் அல்லது தமிழ் மேல்நிலையில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷ் அல்லாட்டி தமிழில் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து என்னென்னா ஹையர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மூன்றாவது குவாலிஃபிகேஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து, இந்த பயிற்சியில் வந்து ஏற்கனவே இந்த டிடிசி எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்க இருந்தாங்க அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட்டச்சு பயிலக உரிமையாளர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பயிலகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின் காலியிடம் இருப்பின் அவ்விடங்களுக்கு பொது விண்ணப்பத்தாரர்கள் அவற்றின் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே தட்டச்சு பயிலகத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கவங்க அவங்களுக்கு வந்து மொதல் முன்னுரிமை கொடுத்த பிறகு தான் மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, இதுக்கு என்ன அப்படின்னா, 30 வந்து செலான் எடுக்கணும். எந்த வெப்சைட்டில் எடுக்கணும் அப்படின்னா, த அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். எந்த கவர்மெண்ட் பேங்க்கில் வேணாலும் எடுத்துக்கலாம். த அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் வந்து 30 வந்து என்னென்னா செலான் வந்து எடுக்கணும். இதோட அப்ளிகேஷனே கீழே வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பயிற்சி வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னா, 6 காலங்களுக்கு, அதாவது 42 வந்து நடைபெறும் சொல்கிறாங்க. கட்டணத்தொகை வந்து 750, தேர்வு கட்டணம் வந்து 125, மொத்தம் வந்து 875. இதுக்கும் முதலே செலான் எடுக்கணுமா அப்படின்னா, இதுக்கு முதல்ல செலான் எடுக்க தேவையில்லை. நீங்கள் 30 கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ண பிறகு நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்து போஸ்ட் போடுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆன பிறகு தான் 875 வந்து என்ன பண்ணணும்னா செலான் வந்து எடுக்கணும். ஓகே, இந்த பயிற்சி மையம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோயில், சேலம், இந்த 6 வந்து இருக்குது. இந்த 6 ஏதாவது ஒரு பயிற்சி மையத்துக்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 2-3 அந்த மாதிரி பயிற்சி மையங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏதேனும் ஒன்றுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து, எந்த முகவரியில் அப்ளை பண்ணணும்னா, அந்த கொடுத்துருக்காங்க, இந்த அடிஷ்னல் டைரக்டர் எக்ஸாம், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், கிண்டி, சென்னை, 625. இந்த முகவரிக்கு தான் வந்து நீங்கள் என்னென்னா அனுப்பணும். ஓகே, இது எப்போ வரணும் அப்படின்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணங்கள் எப்போ வரணும் அப்படின்னா, 31/8/2021 5 வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், மறக்காமல் ஃபில் பண்ணி அனுப்புங்க. இந்த தகுதிகள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.